இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு கோவில்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். அந்த நேரலையை தற்போது பார்க்கலாம். துறை அமைச்சர் அவர்களுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலைத்துறை 100க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குளமுழுக்கு, தொன்மையான திருக்கோயில்களில் திருப்பணிகள், திருத்தேர்கள் பழுது பார்த்தல், திருக்குளங்கள் புனரமைத்தல், நந்தவனம் உருவாக்குதல், திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டெடுத்தல், அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் வருகை பெறும் திருக்கோயில்களுக்கு மேம்படுத்தும் விதமாக மாஸ்டர் பிளான் உருவாக்கி இத்திருக்கோயில்களில் உருமாற்ற பெரும் திருப்பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கி உலகமே பாராட்டும் விதமாக செயல்பட்டு வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் மானிய கோரிக்கையின் போது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பல்வேறு கோவில்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருந்து செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார். ராஜேஷ், தற்போது தலைமைச் செயலகத்தில் உள்ள நிகழ்வுகளை விவரிங்க. மோனிகா, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சுமார் 105 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய 18 திருக்கோயில்களுக்கான பல்வேறு கட்டிடங்களை தற்போது திறந்து வைக்கின்றார். காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உடன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 18 திருக்கோயில்களில் திருமண மண்டபங்கள், திருக்குல பணிகள், அதே போல பக்தர்கள் தங்கும் விடுதி, விருந்து மண்டபம், அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்பு, அன்னதான கூடம், முடிகாணிக்கை மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் ஒவ்வொரு கோவில்களிலும் திறந்து வைக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் காது குத்தும் மண்டபம், அதே போல வணிக வளாகம், திருக்கோயில், பள்ளி, கல்லூரி, கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் கலையரங்க கூடங்கள் உள்ளிட்டவற்றையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். இவை ஒவ்வொன்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருக்கோயில்கள். அந்த திருக்கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வசதிக்காக இந்த பணிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், மண்டல இணை ஆணையர் அலுவலகம், ஓதுவார் பயிற்சி பள்ளி போன்ற 25 புதிய கட்டுமான திட்டப்பணிகளையும் தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி திறந்து வைக்கிறார். மௌனிகா. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.